அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் ஆர்கே பேசுகிறேன், விக்கிமா சோமோட நெக்ஸ்ட் சேனல். வழக்கமாக உலக செய்திகள், உலக செய்திகளையும் தாண்டி பரபரப்பான செய்திகளை நம்ம பார்க்க போகிறோம். உக்ரைனில் அடுத்தடுத்த தலைவர்கள் ராஜினாமா. இதில் குறிப்பிடப்படுகிற தலைவர் யார் அப்படின்னா, வெளியுறவுத்துறை அமைச்சர் குலோபி அவர்கள் தனது ராஜினாமா கடிதத்தை அளித்திருக்கிறார். இன்னொரு தரப்பில் அவர் வந்து ஃபயர் பண்ணிட்டாங்க, அதாவது தூக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க. ஆனால் அவர் வந்து ரிசைன் பண்ணிட்டாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் வந்து மிக முக்கியமான தலைவர்கள் அடுத்தடுத்து உக்ரைனில் ராஜினாமா செய்திருப்பது ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அதை தாண்டி நெதன்யாகு அவர்களுக்கு கொஞ்சம் நெருக்கடி, கொஞ்சம் ப்ரெஷர் முத்தி இருக்கிறது. என்னென்னா, அமெரிக்கான பேச்சுவார்த்தையில் ஈடுபடுங்கன்னு சொல்லிட்டு அமெரிக்கா இதுவரை இல்லாத ப்ரெஷர், அப்படி ஒரு கழுத்தை பிடிச்சி அழுத்துற அளவுக்கான ஒரு ப்ரெஷர் கொடுக்குறாங்கன்ற மாதிரி பத்திரிகைகள் வந்து எழுதியிருக்காங்க. அதை தாண்டி சுற்றியக்கூடிய அரசியல் நிகழ்வுகளை நம்ம பார்த்துடலாம். ஸோ வீடியோக்குள் பார்த்து முடியும், நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க, மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோ இந்த பாராலிக் ஒலிம்பிக் போட்டி நடக்குது இல்லையா, இந்த பாராலிக் ஒலிம்பிக் போட்டியில் ஃபஸ்ட்டு பிளேஸ் வந்து சீனா வாங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட 115 மெடல் பக்கம் வாங்கியிருக்காங்க. 53 கோல்டு தனிப்பட்ட முறையில் வாங்கியிருக்காங்க. அடுத்து இங்கிலாந்து. நம்ம இந்தியா பார்த்தோம் அப்படின்னா 19வது பிளேஸில் இருக்குது. 3 தங்கம், 7 வெள்ளி, 10 வெண்கலம், டோட்டலாக வந்து 20 வாங்கியிருக்காங்க. ஆக்சுவலாக இந்தியாவோட நான் மிக சிறப்பாக சொல்வதற்கான காரணம் என்ன, உக்ரைன் இந்த சூழ்நிலையிலையும் பார்த்தீங்க அப்படின்னா மிக சிறப்பான முறையில் செயல்பட்டு 7வது பிளேஸில் வந்திருக்கிறாங்க அப்படின்னா மிகப்பெரிய விஷயந்தான். ஏன்னா சுற்றியும் போர் சூழல் இருக்குது, அது இல்லாமல் அங்கே வேறு விதமான ஒரு சூழ்நிலை, பொருளாதார நெருக்கடி, இது எல்லாம் தாண்டி அங்கே அந்த சூழ்நிலையில் ஒருத்தர் வந்து சாதிச்சிருக்கிறாங்க அப்படின்னா அது பெரிய விஷயந்தான். இப்போ இந்தியானா எல்லா சலுகைகளும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும், இது எல்லாம் தாண்டி இதில் வரதே பெரிய விஷயந்தான். அதை தாண்டி நான் உக்ரைனில் வந்தாங்க இல்லையா, அது வந்து மிகப்பெரிய விஷயமாக நான் பார்க்குறேன் நான். ஏன்னா 9 தங்கம் வாங்கியிருக்காங்க, 15 வெள்ளி வாங்கியிருக்காங்க, 21 வெண்கலம், டோட்டலாக பார்த்தோன்னா 45 பதக்கங்கள் வந்து வாங்கியிருக்கிறாங்க. ஸோ நமக்கு முன்னாடி பார்த்தோன்னா நிறைய நாடுகள் இருக்குது, குறிப்பாக நெதர்லாண்டு, ஆஸ்திரேலியா எல்லாமே இருக்குன்றது ஒரு குறிப்பிட்ட. தமிழகத்தை சேர்ந்தவர்கள் கிட்டத்தட்ட 4 பேர் பக்கம் பதக்கம் வாங்கியிருப்பதாக வந்து சொல்லியிருக்காங்க. இது பாராலிக் ஒலிம்பிக்கோட நிகழ்வு. இதை பற்றி நான் பேசணும்னு நினச்சேன் நான். குறிப்பாக இந்த பாராலிக் ஒலிம்பிக் அப்படின்னும் போது, நேற்று அமேசான் ப்ரைமில் ஒரு படம் பார்த்தேன், முரளிகாந்த் பட்டேகர். 1972 ஃபஸ்ட்டு கோல்டு மெடல் வாங்கினவர் ஸ்விம்மிங்கில். இந்தியா பாகிஸ்தான் போரில் தனது கால்கள் ஃபுல்லாக செயலிழந்து போயிட்டு அதுக்கப்புறம் பாராலிக் ஒலிம்பிக்கில் கலந்துக்கிட்டார். அவரோட லைஃப் ஸ்டோரி பார்த்தேன், ரொம்ப உருக்கமாக இருந்தது, நல்லா இருந்தது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு உணர்வுபூர்வமான ஒரு படமாக இருந்தது, ஒரு மோட்டிவேஷனல் ஃபிலிமாகவும் இருந்தது. முரளிகாந்த் பட்டேகர்னு சொல்லிட்டு ஃபிலிமில் சாண்டூன்னு சொல்லிட்டு வரும், சாண்டு ப்ரைம் சம்திங் ஏதோ வரும். அந்த அமேசான் ப்ரைமில் டைம் கிடச்சதுன்னா பாருங்கள், நல்லா இருக்குது, நல்ல ஒரு மோட்டிவேஷனல் ஃபிலிமாக இருக்குது. கரெக்டாக இப்போ பாராலிக் ஒலிம்பிக் நடக்கிற சமயத்தில் இப்படி ஒரு படம் வந்து இருப்பது பெரிய விஷயந்தான். அவரோட பர்சனல் லைஃப்பில் எந்தளவுக்கு ரொம்ப வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு எந்தளவுக்கு முன்னேறி இருக்கிறார், எல்லாமே இழந்ததுக்கப்புறமும் தனது வாழ்க்கை இன்னொரு பக்கம் இருக்குன்றதையும் காட்டுகின்ற ஒரு படமாகவும் இருந்தது. ஸோ டைம் கிடைச்சதுன்னா பாருங்கள். அதையும் இதையும் மேட்ச் பண்ணுறதுனால சொன்னோம். முதல் நிகழ்வு என்னென்னா, உக்ரைனில் போல்டாவா ரீஜியனில் ஒரு தாக்கல் நேற்று நடத்தினாங்க இல்லையா. அந்த போல்டாவா ரீஜியனில் கிட்டத்தட்ட உறுதி செய்யப்பட்ட தகவல், 179வது ட்ரைனிங் சென்டர். ஜெலன்ஸ்கி ஒரு பக்கம் மருத்துவமனைகள் அப்படின்னு சொல்லப்பட்டால் கூட ஃபைனலாக உறுதி பண்ணிட்டாங்க. அதில் நிறைய வீரர்கள் அந்த சீருடலில் இருந்து போன அந்த வீடியோ பதிவுலாம் அடுத்தடுத்து வந்ததுக்கப்புறம் ஜெலன்ஸ்கி வேறு வழி இல்லாமல் அப்படியே அமைதியாயிட்டார். 189வது ட்ரைனிங் சென்டர் நீங்கள் எங்கள் வரைபடத்தில் பார்க்குறீங்களா. அதில் அஃபீஷியலாக ஆர்ம்டு ஃபோர்ஸ் ஆஃப் உக்ரைன் எவ்வளோ சொல்கிறாங்கன்னா 51 பேர் பக்கம் இறந்து போயிருக்காங்க, 271 பேர் பக்கம் மூண்டுடுறாங்க. ஆனால் அன்அஃபீஷியலாக என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை 200 பேர் பக்கம் இருந்திருப்பாங்க, 600 பேர் பக்கம் மூன்றடை. ஏன்னா 2 பாலிஸ்டிக் ஏவுகணைகள் ஒரே இடத்துல பக்கத்தில் போட்டதுனால இழப்புகள் மேபி அதிகமாக இருக்கலாம்ன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதனோட ட்ரைனிங் சென்டர் இருக்கக்கூடிய பகுதி, அந்த ட்ரைனிங் சென்டரோட பில்டிங் எந்தளவுக்கு இழந்திருக்கிறது, அடுத்தடுத்த வரைபடங்கள் வந்து வெளியே வந்திருக்கிறது. ஸோ இந்த தாக்குதல் நடத்தி முடித்ததுக்கப்புறம் உக்ரைன் தரப்பில் நாங்கள் பதிலடி கொடுப்போம், நிச்சயமாக நாங்கள் மறக்க மாட்டோம், டெரரிஸ் அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஒரு வார்த்தைகளை வந்து பயங்கரமாக சொல்லியிருந்தாங்க. ஆனால் என்னாச்சு அப்படின்னா, மறுபடியும் காலையில் ஒரு தாக்குதலை தொடங்கிட்டாங்க. குறிப்பாக நீங்கள் இப்போ வரைபடத்தில் பார்க்குறீங்களே, அந்த வரைபடத்தில் ஒரு 4 இடத்துல 7 TU-95 ஸ்ட்ராட்டஜிக் பாம்பர்ஸ் வந்து என்ன பண்ணிட்டாங்க, அதாவது ரஷ்யானுடைய ஸ்ட்ராட்டஜிக் பாம்பர்ஸ் வந்து ஏர்ஃபோர்ஸ் பேஸிலிருந்து, ஒலினா ஏர் ஃபோர்ஸ் பேஸிலிருந்து கிளம்பி வந்திருக்கு. அதை கிளம்பி வந்து இங்கே எந்தெந்த பகுதியில் தாக்கல் நடத்தியிருக்கு அப்படின்னா, ஃபஸ்ட்டு கார்கியூ ரீஜனில் மேலே இந்த சமி ரீஜன் பக்கத்தில், அதுக்கப்புறம் மிக முக்கியமாக தலைநகர் பக்கத்தில் கியூ ரீஜியனில் ஒன்று, செர்னோயூ ரீஜியனில்,
அப்புறம் வந்து வால்னி ரீஜியன், இந்த லியூ ரீஜியன். இந்த வால்னி ரீஜியன் லியூ ரீஜியன் இருக்குல்ல ஃபைனலாக, இந்த இரண்டு இடமும் என்னென்னா போலந்தினுடைய எல்லை பகுதியில் இருக்குங்க. அதனால் போலந்து என்ன பண்ணிட்டாங்க, சும்மா விடல, ஆஹா நம்ம எப்படியாவது சுட்டு வீழ்த்துன்னு சொல்லிட்டு, சண்முகம் அந்த வண்டி எடு நல்லா ஸ்டார்ட் பண்ணி வைங்க, ஏதோ ஒரு அந்த பக்கத்து வருது பாரு நம்ம முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் அவங்களும் எய்ம் பண்ணாங்க. பட் முடியல, பெரிய அளவுக்கு விழுந்து வெடித்திருக்கிறதா சொல்லப்படுகிறது. ஸோ ஒவ்வொரு ரீஜியனும் பெரிய சேதாரங்கள், குறிப்பாக மின் நிலையங்கள், இன்னும் குறிப்பிட்ட ஒரு சில ரீஜியனில் வந்து இன்னும் பவர் கட் வந்து கட்டாக இருக்கின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதில் குறிப்பாக சொல்லுனா கியூ, போல்டோவா, சமி ரீஜியன், லியூ ரீஜியன், ரியூ டினிப்ரோடெக்ஸ், அப்புறம் கியூ, கியூவில் வந்து டோட்டலாக பவர் இல்லைன்றாங்க. இந்த மாதிரி நிறைய அடுத்தடுத்த தாக்குதல் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்குது. ஏன்னா ரஷ்யா தரப்பில் எங்களோட பதிலடிகள் நிச்சயமாக இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. கடந்த ஒரு வார காலமாக இடைவிடாமல் ரஷ்யா அடுத்தடுத்த தாக்குதல்களை நிகழ்த்தி கொண்டே இருக்கிறது. இடையில் ஒரு டைம் வந்து உக்ரைன் என்ன பண்ணாங்கன்னா பெரிய ட்ரோன்லாம் வந்து மாஸ்கோ வரைக்கும் தாக்கல் நடத்தினாங்க. அது தாக்கல் நடத்துறது மட்டும் இல்லாமல் இனி ரஷ்யா வந்து பயந்துடுச்சு, அவ்வளோதான் அவங்க கதை முடிஞ்சு போச்சுன்ற மாதிரிலாம் ரொம்ப அப்படியே கெக்க புக்கன்னு சிரிச்சுட்டு வர மாதிரிலாம் வந்து சொன்னாங்க. அது இல்லாமல் ரஷ்யா இன்னும் டைரெக்டாக டீஸ் பண்ணுறது என்ன ஒரு விஷயமா இருந்தது அப்படின்னா, மறுபடியும் அந்த நிகழ்வு நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் போலந்தினுடைய பிரதமர் டூசா அவர்கள் வந்து யாருக்கிட்ட கேட்குறாரு, ஜெலன்ஸ்கி கிட்டே கேட்குறாரு, ஜெலன்ஸ்கி இந்த மாதிரி ரஷ்யா வந்து பெண்ணங்கால் பிடரடிச்சுக்கு பயந்து ஓடும்போது அவங்கள சூட் பண்ணாதப்பா, நான் கரெக்டாக உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன், அவங்க பாவம் விட்டுருங்க, பயந்து ஓடிட்டா ஓடிப்போய் அவங்களாம் அவங்க நாட்டுக்குள்ளே ஓடிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னோடனே ஜெலன்ஸ்கி, இல்லை இல்லை நான் அப்போ ரொம்ப பிஸியாக இருப்பேன், அதனால் கொஞ்சம் டவுட்டு தான் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் எகத்தாளமாக கேட்க போக்கன்னு ஒரு 5 நிமிஷமாக சிரிச்சிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் வந்து போட்டாங்க. அது கொஞ்சம் இடையில் யூகே இன்டெலிஜென்ட் வேறு ஓடி வந்து அடிக்கிற அடையில் ரஷ்யா வந்து காணாமல் போய் கொண்டிருக்கிறது, அவங்க சொந்த பகுதியிலே உள்ளே நுழைந்து விட்டார்கள், மாஸ்கோவை நெருங்கி விட்டார்கள், ரஷ்யாவை கைது பண்ண போகிறார்கள்னு அவர் ஒரு பக்கம் ஏற்றி விட, கொஞ்சம் நாளைக்கு வந்து அப்படியே ஒரு ஒரு பிம்பத்தில் அப்படியே சந்தோஷத்தில் இருந்த ஜெலன்ஸ்கிக்கு அடுத்தடுத்த ஒரு அடி என்ன அப்படின்னா, உள்ள உள்கட்டமைப்பெல்லாம் எந்தளவுக்கு அப்படியே சரியுதுன்றதுக்கான மிக சிறந்த எக்ஸாம்பிள் தான். நேற்று நான் உங்ககிட்ட என்ன சொல்லியிருந்தேன், வெர்க்காவா ராத ஆப்ரேஷன் சம்மந்தப்பட்ட மிக முக்கியமான அமைச்சர்கள் கிட்டத்தட்ட 7 இருந்து 8 அமைச்சர்கள் வந்து ராஜினாமா பண்ணுறாங்க. அந்த ராஜினாமா கூட பரவாயில்ல, இன்னும் மிக முக்கியமான ராஜினாமா அப்படின்னா வெளியுறவுத்துறை அமைச்சர் குளோபி அவர்கள் தான். 2020 ஜாயின் பண்ணார், 2020 இவர் நியமித்ததுக்கப்புறம் ரஷ்யானுடைய தாக்குதல்களை எடுத்துரைத்து உக்ரைனுக்கு தேவையான ஆயுதங்களை எல்லா நாட்டுக்கும் பயணம் பண்ணியிருக்கிறார். சீனாவுக்கு கூட போய் போயிருக்கிறாரு, பேசியிருக்கிறார், இங்கே இந்தியாவுக்கு வந்து பேசியிருக்கிறார். இந்தியா மட்டும் இல்லாமல் மிக முக்கியமான நாடுகள்லாம் பயணம் செஞ்சு இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை சொல்லியிருக்கிறார். அவர் என்ன ஒரு வார்த்தை வந்து இடையில் ஒன்றே ஒன்று சொன்னார் அப்படின்னா, நம்ம ரஷ்யா ரீஜனுக்குள்ளே நான் நுழையிறத வந்து கொஞ்சம், அதாவது வெஸ்டர்ன் நாடுகள் நம்பி நுழையிறோம், ஆயுதங்கள் திடீர்னு சப்ளை இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னா நிறைய நம்ம இழக்க வேண்டியது இருக்கும் அப்படின்ற ஒரு வார்த்தை. இன்னொன்று என்ன சொன்னார்னா, நாங்கள் அங்கே முன்னோக்கிறத விட இங்கே தனது சொந்த பகுதிகளை இன்னும் கொஞ்சம் வேகமாக நாங்கள் இழுக்கிறோம் அப்படின்ற மாதிரியே ஒரு சில வார்த்தைகளை வெளியிட்டிருந்தார். அதற்காக ஜெலன்ஸ்கி என்ன பண்ணிட்டாரு, வேலையை விட்டு ஃபயர் பண்ணிட்டாருன்றாங்க. அவர் நீங்கள் என்னங்க ஃபயர் பண்ணுறது, நானே ராஜினாமா பண்ணுறேன்னு இருக்காங்க. ஆக்சுவலாக இந்த ராஜினாமா நம்ம எப்படி எடுக்கலான்னா, முத முதல்ல ஜெலன்ஸ்கியோட பர்சனல் அட்வைசர் யார் அப்படின்னா ஜெலன்ஸ்கியோட நீண்ட கால நண்பர். ஜெலன்ஸ்கி வந்து அரசியலில் வந்து ஜெயிச்சதுக்கான காரணமே அவருடைய வக்கீலில், அதாவது என்னென்னா வழக்கறிஞராக இருந்தார் அவர். அவரை தூக்கணும் தான் எல்லாருமே வியந்து பார்த்துட்டாங்க. ரொம்ப நெருங்கிய நண்பர், ரெண்டு பேரும் ஒரே தட்டில் சாப்பிட்டு ஒன்றா வளர்ந்த நண்பர்கள். அவரே வந்து நீங்கள் ரஷ்யாவை கூட பார்க்குறீங்கன்னு உங்களுக்கு சந்தேகமாக இருக்குது, வெளியே கிளம்புங்க அப்படின்னு சொன்ன ஒரு தகவல் எப்போ இந்த போர் ஸ்டார்ட் பண்ண காலகட்டத்தில் ரொம்ப ஆச்சரியமாக பார்த்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ குளோபி அவர்களுடைய ராஜினாமா இன்னும் ஆச்சரியமாக பார்க்கப்படுகிறது. இந்த இரண்டு ராஜினாமா வந்து பர்சனலாக புட்டினுக்கு நிறைய அஃபெக்ட் ஆகிருக்குன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ராஜினாமாவை தாண்டி இன்னொருத்தர் நீங்கள் இப்போ புகைப்படத்தில் பார்க்குறீங்களா, இவங்க வந்து ஒலங்கா ஸ்டெஃபி ஃபேன்சியாகா, இந்த ஃபேன்சியாகனா இவங்க யார் அப்படின்னா டெப்டி பிரைம் மினிஸ்டர் ஆஃப் உக்ரைன் ரெஸ்பான்சிபிள் ஃபார் கியூ இன்டெகிரேஷன் இன்டு நேட்டோ அண்ட் யூரோப் யூனியன். அதாவது டெப்டி பிரைம் மினிஸ்டராகவும் கியூவையும் நேட்டோவையும் யூரோப்பியன்னு இணைக்கக்கூடிய ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய தலைவர் இவங்க. இவங்களுமே ராஜினாமா பண்ணுறாங்க. என்ன காரணத்துக்காக ராஜினாமா அப்படின்றல யாருமே எந்த காரணத்தையும் குறிப்பிடலை. ஸோ இந்த மாதிரி தொடர் ராஜினாமா மேபி ஏதோ சம்திங் இந்த உலகத்துக்கு சொல்ல வராங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சிக்கலாம். நம்ம ஏதோ ஒரு நெருக்கடியில் ஜெலன்ஸ்கி இருக்கிறார் அப்படின்றதுலேயே நம்ம அரசல பொரசலான செய்திகளை வந்து எட்டி கொண்டு தான் இருக்கிறது. இருந்தாலும் ஜெர்மனி அப்போ ஆயுதங்கள் இல்லை, பணம் ஒதுக்கலன்னு சொன்னால் கூட கவலைப்படாதப்பா, 6IRIST சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் சிஸ்டம் வந்து நாங்கள் உக்ரைனுக்கு இன்னும்
ஆறு வந்து நாங்கள் புதுசாக ஆர்டர் போட்டிருக்கோம், கூடிய விரைவில் எங்கள் கையில் கிடைச்சிடும், நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு சந்தோஷமான செய்தி கொடுத்துருக்காங்க உக்ரைனுக்கு. இன்னொரு சந்தோஷமான செய்தி என்னென்னா, யூகே இன்டெலிஜென்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் ஒட்டுமொத்தமாக ஒரு சென்ட்ரல் ஃபண்டு காமன் ஃபண்டு மாதிரி ஒன்று உருவாக்கியிருக்கிறாங்க, அதாவது இன்டர்நேஷ்னல் ஃபண்டுன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கிட்டே டொனேஷன் மாதிரி வாங்கியிருக்காங்க. இந்த ஃபண்டை வந்து யூகே, நார்வே, நெதர்லாண்ட், டென்மார்க், ஸ்வீடன், லிதுவேனியா, ஐஸ்லாந்து, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து மொத்தமாக கலெக்ட் பண்ண அமௌண்ட் வந்து 1 பில்லியன் பவுண்ட் அவங்க மதிப்பில், யூகேனுடைய மதிப்பில். இதில் குறிப்பாக 300 மில்லியனுக்கான பேக்கேஜ் வந்து 120,000 ரவுண்டு 152 ஆர்டிலரி அமுனேஷன் வந்து தனிப்பட்ட முறையில் கொடுக்குறாங்க. அது இல்லாமல் அவங்களுக்கு ட்ரோன்ஸ், அதாவது கன்னி வெடிகளை அகற்றுவதற்கான ஆயுதங்கள், அப்புறம் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தையும் தனியாக வாங்கி கொடுக்கணும்னு இருக்காங்க. இது மிகப்பெரிய ஒரு பூஸ்ட். இந்த பூஸ்ட்னால உக்ரைன் இன்னும் முன்னேறி தாக்கல் நடத்துவதற்கு ஒரு வல்லமை பெறும் அப்படின்னு இருக்கிறாங்க. ஒன்று. இரண்டாவது என்னென்னா, ஜப்பானுமே வந்து சும்மா விடல, அவங்களும் சலச்சி ஆளுங்கள்லாம் கிடையாது. கிட்டத்தட்ட 97 யூனிட் ஏவி எக்யூப்டு டு உக்ரைன், மிகப்பெரிய அளவுக்கான ஆயுதங்களை வந்து ஒதுக்கி இருக்கிறாங்க. இதில் குறிப்பாக அவங்களுக்கு ஃபீல்டு சர்வீஸ், அதாவது களத்தில் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கும், அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு வாட்டர் சப்ளை பண்ணுறதுக்கு, அப்புறம் மக்களுக்கு அந்த வேஸ்ட்டு எடுக்கிறதுக்கு, இப்போ நிறைய விஷயங்களில் வந்து 175 மில்லியன் டீலுக்கு பக்கம் வந்து கொடுக்குறாங்கன்னு இருக்காங்க. இருந்தாலும் எஸ்டோனியாவுக்கு மட்டும் என்ன ஒரு சின்ன கவலையாக இருந்தது அப்படின்னா, எஸ்டோனியாவுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர், நம்ம எல்லாமே நம்ம கொடுக்குறோம் ரைட் தான், பட் ஒவ்வொரு நாட்டோட கால்குலேஷன் பார்த்தா நம்மக்கிட்ட 5% தான் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமே இருக்குது. நாளைக்கு திடீர்னு ரஷ்யா ஏடா கூடமா அங்கே அடிச்சுட்டு நம்மளை வந்து அடிக்க வரும்போது நம்மக்கிட்ட ஆயுதங்கள் இல்லையன்ற ஒரு ஏக்கம் வந்து இருக்க தான் செய்யுது. அதை கொஞ்சம் நம்ம பார்த்துக்கணும்ட்டாங்க. இருந்தாலும் இந்த பக்கம் லாட்வியானுடைய பிரசிடென்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, ரின்ஃபீஸ் அவர்கள் வந்து எப்போ அவங்க போல்டோவா ரீஜியனில் தாக்கல் நடத்தினாங்களோ, இதுக்கப்புறம் ரஷ்யாவுக்குள்ளார அணுகுண்டே போகிறதுக்கும் நம்ம உத்தரவாதத்தை கொடுக்கணும், இதுக்கப்புறமும் நாங்கள் ஆயுதங்கள் கொடுத்து ரஷ்யாவுக்குள்ளே தாக்கல் நடத்தலாம் வேஸ்ட், சீக்கிரம் ஆயுதங்களை கொடுங்க தாக்கல் நடத்துங்கன்னு இருக்காங்க. அதனால தான் இன்றைக்கி பென்டகனுடைய செய்தி குறிப்பு என்ன சொல்லிட்டாங்கன்னா, நாங்கள் ரஷ்யாவுக்கு நிலைகளுக்குள்ளார தாக்கல் நடத்துவதற்கான ஆயுதங்களுக்கான பர்மிஷன் கிட்டத்தட்ட கொடுக்க போகிறோன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ யுத்தங்கள் முடியவில்லை, தாக்குதல்கள் இன்னும் அதிகமாகி கொண்டிருக்கிறது. ஒரு வார காலமாக குண்டு மழை பொழிந்து கொண்டிருக்கிறது ரஷ்யா, பதிலுக்கும் இவங்களும் ஒரு சில இடத்துல தாக்கல் நடத்திட்டு தான் இருக்கிறாங்க. இருந்தாலும் கொஞ்சம் போன வாரம் ஃபுல்லாக உக்ரைனுடைய அட்டகாசம் கொஞ்சம் அதிகமாக இருந்தது, அதாவது தாக்குதல்கள், எண்ணெய் கிணறு மீது தாக்குதல், உள்ளே நடத்திய தாக்குதல் ரொம்ப அதிகமாக இருந்தது. என்ன ரஷ்யா இந்த மாதிரி விட்டுட்டுருக்காங்களே அப்படின்னு கொஞ்சம் பார்த்தா, கொஞ்சம் இந்த ஒரு வார காலமாக கொஞ்சம் ரிவெஞ்ச் எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு தோணுது. இது இரண்டு தரப்போட செய்திகள். இல்லை, மிக முக்கியமான தகவல் என்னென்னா, நம்ம இந்த பக்கம் இஸ்ரேல்கிட்ட வந்துடலாம். பிலடெல்பியா காரிடர்லேருந்து ஜெலன்ஸ்கி கொடுத்து பாருங்க, நெதன்யாகு அவர்கள் வந்து வெளியே வரமாட்டேன்ட்டார். ஏன்னா இன்றைக்கி அமெரிக்கா பெரிய ப்ரெஷர் கொடுக்குறாங்க, 3 கட்ட பேச்சுவார்த்தைலாம் கொடுத்து, மொதல் வந்து மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துலேருந்து நீங்கள் வீரர்களை திருப்பி வாங்கிடுங்க, இரண்டாவது என்ன அப்படின்னா மற்ற பகுதியில் திருப்பி வாங்கிடுங்க, மூன்றாவது என்னென்னா ஒட்டுமொத்தமாக காசாவிலேருந்தே நீங்கள் வெளியேறிடுங்க, வேறு வழி இல்லை அப்படின்ற மாதிரி அமெரிக்கா தரப்பில் இப்போ ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க நெதன்யாகு அவர்களுக்கு. நெதன்யாகு நேத்தியே சொல்லிட்டாரு, நான் இருக்கிற வரைக்கும் பிலடெல்பியா கார்டெல்லாம் நான் பின்வாங்க மாட்டேன்னு அவர் சொல்கிறாரு. அதனால் என்னாச்சுன்னா, சவுதி அரேபியா ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க. இன்றைக்கி சவுதி அரேபியா டென்ஷன் ஆகிட்டு ஒரு அறிக்கையை விட்டுட்டாங்க. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, அது எகிப்தோட பிலடெல்பியா கார்டு, நீங்கள் எப்படி அதை வித்தோல்டு பண்ண முடியும், எகிப்தோட கண்டனத்துக்கு நாங்களும் சேர்த்து தனது கடும் கண்டனத்தை வந்து இஸ்ரேலுக்கு தெரிவிக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க. இதில் எகிப்து அப்புறம் சவுதி அரேபியா இன்னும் 2-3 நாடுகள் வந்து சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக இவங்க தரப்புலேருந்து இஸ்ரேல் தரப்புலேருந்து ரொம்ப கிளியராக இருக்கிறாங்க, திரும்பியும் நாங்கள் அந்த ரஃபா எல்லை பகுதியை நாங்கள் ஓப்பன் பண்ணிட்டோம்னா திரும்பி ஆயுதங்கள் உள்ளே வரும், அக்டோபர் 7ஆம் தேதி நடந்த மாதிரி இன்னும் பல தாக்குதல்கள் உள்ளே நடக்கும், அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது, அதனால் நாங்கள் வந்து ஓப்பன் பண்ண மாட்டோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் அமெரிக்கா வந்து ஒரு ப்ரெஷர் கொடுக்குறாங்க, கொட்டசாமின்னு கையெழுத்து போடுறியா இல்லையா அப்படின்னு ஒரு 4-5 பேர் இப்போ அழுத்துற கண்டிஷனில் இருக்கிறாங்க. இப்போ நெதன்யாகுவை கிட்டத்தட்ட அழுத்தி கொண்டு போய் கையெழுத்து வாங்கி போய் கொண்டு போய் கொடுக்க போகிறாங்களா இல்லை என்னன்னு தெரியல. இப்போ இருக்கக்கூடிய சாதக பாதகமான சூழ்நிலை எல்லாமே வந்து இந்த பக்கம் அம்மாஸுக்கு கொஞ்சம் பாசிட்டிவாக தான் இருக்குது. ஏன்னா நெதன்யாகு அவர்கள் வந்து கொஞ்சம் கையெழுத்து கிட்டத்தட்ட வாங்கிட்டார் அப்படின்னும்போது ஒட்டுமொத்த படைகளும் வெளியேறுற சூழ்நிலையில், ஸோ அவங்க தரப்பில் இப்போதைக்கு கொஞ்சம் பாசிட்டிவான செய்தியை தான் அரசியல் பொருளான செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. அதே சமயத்தில் யாஹே சின்வார் அவர்கள் மீது வந்து கொலை வழக்கு வந்து பதிவு பண்ணியிருக்காங்க, கிரிமினல் வழக்கு வந்து பதிவு பண்ணியிருக்காங்க அமெரிக்கா. ஏன்னா அவங்க சிட்டிசன் ஒருத்தரை வந்து சுட்டு கொண்டிருக்காங்க, அதனால் அக்டோபர் 7ஆம் தேதி நடந்த தாக்குதலுக்கும் இன்று எங்களுடைய சிட்டிசன் சுட்டு கொண்டதுக்கும் நாங்கள் கிரிமினல் வழக்கு பதிவு பண்ணுறோம், என்றாக இருந்தாலும் அவர் கைது செய்யப்படுவார், இல்லை நாங்கள் என்ன பண்ணோமோ நாங்கள் பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அமெரிக்கா முதல் முறையாக இதுக்கு வாயை திறந்து
யாகே சின்வார் அவர்கள் மீது வந்து வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. அக்டோபர் 7ஆம் தேதி நடந்த தாக்குதல், அவருடன் இணைந்து மற்றும் 7 தலைவர்கள் மீது வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. குறிப்பாக ஹமாஸினுடைய முக்கிய அடுத்தடுத்த தலைவர்கள் மீது இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இஸ்ரேலினுடைய ஐஃபா ஃபோர்ட்னு ஒன்று இருக்குது, இந்த ஐஃபா ஃபோர்ட்டுக்கு ஒரு தாக்குதலை முயற்சி எடுத்துகிட்டு வெற்றின்னு சொன்னாங்க. ஏன்னா நாங்கள் தாக்குதல் நடத்திட்டுமா சொன்னாங்க. அதற்கு இடையில் ஓடி வந்து ஜோர்டன் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஐயோ சார் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, உங்கள் வெற்றி செலிப்ரேஷன் கேக்கெல்லாம் யாரும் கொடுக்காதீங்க, அப்படியே வைங்க, அடுத்த டைம் கொடுக்க ஆரம்பிச்சிடுங்க. ஏன்னா அது அவங்க பகுதிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே 3 ட்ரோனு நாங்களே எங்கள் நிலப்பரப்புலேயே நாங்கள் சுட்டுட்டோம், வீழ்த்திட்டோம், அதனால் இது அவங்க நிலப்பரப்பு போய் எட்டவே இல்லை, நாங்கள் டார்கெட் வச்சுட்டோன்ற மாதிரி யார் சொல்லியிருக்காங்க, ஜோர்டன் சொல்லியிருக்காங்க. அதாவது ஈரான் ஆதரவு பெற்ற ரெசிஸ்டன்ஸ் இஸ்ரேலினுடைய ஹைஃபா துறைமுகத்தின் மீது தாக்கல் நடத்தி வெற்றின்னு சொல்லப்படுகிற இந்த சமயத்தில் ஜோர்டன் வந்து நகி நகே நாங்கள் சுட்டு வீழ்த்திட்டோம் ஹே அப்படின்னு அவங்க தரப்பில் வந்து சொல்லியிருக்காங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஜெனின் பகுதியில் 7ஆவது நாட்களாக அங்கே இருக்கக்கூடிய பகுதிகளை இப்போ பாருங்கள், ஒட்டு மொத்தமாக ஒன்றுமே இல்லைங்க. சென்ட்ரலில் இருக்கக்கூடிய மொத்த அந்த கட்டிடங்கள் எல்லாமே வந்து பெயர்த்து எடுத்துட்டாங்க, ஃபுல்லாக அப்படியே பெயர்த்து எடுத்துட்டாங்க. ஒட்டுமொத்தமாக எதுவுமே இல்லாத ஒரு சூழ்நிலை, அவசரத்துக்கு எந்த வெஹிக்கிளும் உள்ளே வர முடியாத ஒரு சூழ்நிலை. இப்போ யாருக்காவது ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா கூட அவங்க குறிப்பாக இராணுவ டேங்கில் தான் கொண்டு போய் வெளியில் சேர்த்த முடியும், மற்ற எந்த ஒரு ஆம்புலன்ஸ்லேருந்து எதுவுமே உள்ளே கொண்டு வர முடியாத ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது. இது எல்லாத்தையும் தாண்டி இந்த ஒரு ட்வீட்டை பார்த்தேன் நான், இந்த ஒரு புகைப்படத்தை பார்த்துக்கோங்க. இவர் வந்து காசாவுக்குள்ளே நுழையும் போது இவர் இருந்தார், இயால் ஹேஸ்கர் அப்படின்ற ஒரு நபர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தார். ஆனால் இப்போ எங்கே இருக்கிறாருனா, யுஏஇயில் ஒரு வெக்கேஷன் லீவில் இருக்கிறாரு, ஒரு விலை பயங்கரமான ஒரு ஐஎஸ் ஹோட்டல் இருக்கிறாருன்ற மாதிரி தகவல் கொடுத்துருக்காங்க. அப்போ யுஏஇ வந்து இஸ்ரேலினுடைய மக்களை வந்து வெக்கேஷன் அளவுக்குலாம் கொடுத்து என்ஜாய் பண்ண வச்சுருக்காங்கன்ற மாதிரி ஒரு தகவலை கொடுத்துருக்காங்க. இந்த தகவல் என்ன சொல்ல வராங்க அந்த ட்விட்டில் அப்படின்னா, இஸ்ரேல் மக்களை பாதுகாக்கிறாங்க யுஏஇ அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நான் இன்னொரு தகவல் கூட பார்க்குறேன், பெருசாக இவ்வாறு யுத்தம் நடக்கும்போது எப்படி வெக்கேஷன்லாம் கொடுத்து அனுப்பி வைக்கிறாங்கன்றது இன்னொரு ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா இவரே என்ன பண்ணியிருக்கிறாரு, தனது இன்ஸ்டாகிராம் பேஜில் போட்டிருக்கிறாரு, அதை வச்சு தான் எடுத்து ஒரு சமீபத்தில் இங்கே இருக்கிறாருன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஐரோப்பா என்ன பண்ணுறாங்க, செர்பியாவுக்கு ஒரு வார்னிங் கொடுக்குறாங்க. ஏன்னா செர்பியா நெக்ஸ்ட் வீக்கு செர்பியானுடைய பிரதமர் வவுசிக் அவர்களும் புடின் அவர்களும் வந்து சந்திப்பதாக கேள்விப்பட்டேன், அதாவது மாஸ்கோவுக்கு போகிறாரு. அதனால் ஐரோப்பா என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன நினச்சிட்ருக்கீங்க, இப்போ நல்லா தானே இருந்தீங்க, எங்கள் பிரான்ஸ் அதிபர் மேக்ரான் அவர்கள்கிட்ட வந்தார், நீங்கள் ரஃபேல் விமானம் கையெழுத்து போட்டீங்க, எங்கள் எங்கள் தங்க தலைவி தாரகை வந்தாங்க, யார் சொல்கிறேன் ஒரு சில வாண்டர்லியான அவர்கள் வந்தாங்க, அவங்கக்கிட்ட பெரிய அக்ரிமெண்ட்லாம் போட்டீங்க, எல்லாம் தாண்டி திடீர்னு நீங்கள் திரும்பி ரஷ்யா கிட்ட போகிறீங்களே, என்ன நல்லா தானே இருந்தீங்க, உங்களுக்கு என்ன குறை வச்சுருந்தாங்க சொல்லுங்கள் அப்படின்னு ஐரோப்பா கேட்குறாங்க. அதேமாரி திருப்பி திருப்பி நீங்கள் அவங்ககிட்ட போய் ரிலேஷன்ஷிப்பை வளர்த்தணும்னு நினச்சிங்கன்னா, சமீபத்திய தாக்குதல்கள் கொஞ்சம் உக்ரைன் மீது ரொம்ப அதிகமாக தான் இருக்குது, அதில் நீங்களும் பொறுப்பேற்றுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும், கொஞ்சம் சூதானமாக பார்த்து புத்திசாலியாக இருந்துக்குவாங்கன்னு ஒரு அட்வைஸ் பண்ணியிருக்கிறாங்க. யார், ஐரோப்பா வந்து செர்பியாவுடைய பிரதமர் வவுசிக் அவர்களுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணியிருக்கிறார். சரி, அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, பைடன் அவர்கள் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டார் இன்றைக்கி. இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பு என்ன ரொம்ப சத்தம் போடுறாங்க, ஏதோ டாலர்லாம் ஒழிச்சு கட்டிடணும்னு சொல்கிறாங்க, அதெல்லாம் முடியாது, முடியவே முடியாது அப்படின்ற மாதிரி சொன்னதாக ஊடகங்கள் சொல்கிறாங்க. அவர் சொன்னாரா அவர் அட்மின் சொன்னாரான்னு தெரியல, ஆனால் சொன்னதாக ஊடகங்கள் சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, நீங்கள் 2-3 லிஸ்ட்டு காட்டுறேன். ஃபஸ்ட்டு என்னென்னா, பிரிக்ஸோட மெம்பர்ஷிப் 9 பேர் இருக்கிறாங்க. இப்போ பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா, சவுத் ஆஃப்ரிக்கா, எகிப்த், எத்தியோப்பியா, ஈரான், யுஏஇ. 10வதா சவுதி அரேபியா ஜாயின் பண்ணிட்டாங்க, இன்னும் ஃபுல்லாக வரல. இப்போ அப்ளை பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா, 11லேருந்து 28 வரைக்கும் அப்ளை பண்ணி வச்சுருக்காங்க. அல்ஜீரியா, அசர்பைசான், பக்ரைன், பங்களாதேஷ், பெலாரஸ், பொலிவியா, கியூபா, கசகஸ்தான், குவைத், மலேசியா, பாகிஸ்தான், பாலஸ்தீன், செனகல், தாய்லாந்து, துருக்கி, வெனிசுலா, யாமன், அப்புறம் ஜிம்பாப்வே. இப்போ துருக்கிக்கு அப்புறம் பாருங்க, இன்னும் 2-3 நாடுகள்லாம் இருக்குது. சரி, நாங்களாம் விருப்பமாக இருக்கிறோம் அப்படின்றத பாருங்கள், 29லேருந்து 51 வரைக்கும் பாருங்கள், அங்கோலா, கேமரூன், சென்ட்ரல் ஆஃப்ரிக்கா ரிப்பப்ளிக், காங்கோ, கானா, நைஜீரியா, சவுத் சூடான், சூடான், டெனிசியா, கொலம்பியா, அப்படியே கீழே வந்தோம் அப்படின்னா வியட்நாம் வரைக்கும், ஸ்ரீலங்கா, ஆஸ்திரியா, வியட்நாம், எல்லா நாடுகளுமே விருப்பம் வந்து மொத்த டீம் ஆக மொத்தம் இந்த லிஸ்ட்டெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, இந்த குறிப்பிட்ட ஒரு 7-8 நாடுகளை தவிர எல்லாருமே அந்த பக்கம் போயிடுவாங்களான்ற மன வேதனையில் இப்படி சொன்னாரா என்னன்னு தெரியல. ஸோ பிரிக்ஸ் கூட்டம் இப்போ வலுவடையுது, பட் இன்னும் அந்த ஸ்ட்ராங்கான முடிவு எடுத்த மாதிரி எனக்கு தெரியல, பார்க்கலாம். பொறுத்திருந்து இப்போது நிலைமைக்கு எல்லா நாடுகளும் எந்த பக்கம் பெனிஃபிட் அதிகமாக இருக்கோ அந்த பக்கம் ஓடலான்ற நிலைமையில் இருக்கும்போது எந்த முடிவு எப்படி எடுப்பாங்கன்னு தெரியல. பட் பிரிக்ஸ் கூட்டமைப்பு டாலருக்கு மாற்று
வேறொரு பாதையை சூஸ் பண்ண போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. மேபி இந்த எண்ணெய் நிறுவனங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து முடிவெடுத்தாங்கன்னா கொஞ்சம் டாலருக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இது எப்படியே பாருங்கள், ரஷ்யா வந்து வடகொரியாவுக்கு அதாவது ஆயுதங்கள் வாங்கினாங்க வடகொரியா கிட்ட இருந்து இல்லையா, அதற்கு ரிட்டர்ன் என்ன பண்ணிட்டாங்க, 24 பியூர் பேர்டு ஆர்சஸ் அதாவது இந்த வெள்ளை குதிரைகள் அப்படின்னு சொல்லுவாங்க, ரொம்ப பிரீட் அதிகமான வெள்ளை குதிரைகள்னு சொல்லுவாங்க, இதை வந்து பரிசாக கொடுத்துருக்கிறார். எப்படி சொல்கிறாங்கன்னா பணம் கொடுக்கறதுக்கு காசு இல்லாமல் இந்த மாதிரி வெள்ளை குதிரைகளை கொடுத்துருக்குறாங்கன்னாங்க. ஏற்கனவே போன பதிவில் என்ன சொன்னாங்கன்னா பணம் கொடுக்கறதுக்கு காசு இல்லாமல் ஆயிரக்கணக்கான ஆடுகளை பரிசளித்தாங்கன்னாங்க, இந்த டைம் வந்து குதிரைகளை கொடுத்துருக்கிறார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேபி இதை பண்டமாற்று முறையில் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்களா அப்படின்ற மாதிரி இன்னொரு ஆங்கிளில் சொல்கிறாங்க. ஸோ ஃபைனலாக இந்த வீடியோ நிறைவு பகுதியில் இரண்டு விஷயத்தை பார்த்துடலாம். ஒன்று போலந்து, போலந்தில் ஜனவரி 2021 அங்கே அபாஷன்றது வந்து தடை விதிக்கப்படுகிறது, முறையாக பர்மிஷன் இல்லாமல் இல்லை எதுவுமே இல்லாமல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு, பட் இப்போ திடீர்னு அந்த தடை சட்டத்தை நீக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து கேள்விப்பட்டேன். அதாவது கார்டியாலஜிஸ்ட் அப்புறம் வந்து சைக்காட்ரிஸ்ட் இன்னொரு 2-3 பேர்கிட்ட ஒப்புதல் வாங்கினா போதுமா நீங்கள் வந்து அபாஷன் பண்ணிக்கலான்ற ஒரு சட்டத்தை இப்போ திரும்பியும் வந்து கொண்டு வந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் சந்தோஷமலையில் நினைந்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இன்னும் முழுமையாக தகவல் இப்போதைய நிலைமை எட்டியிருக்கிறது. ஆப்பிரிக்காவில் ஒட்டுமொத்தமாக 60% யங்ஸ்டர்ஸ் அவங்க நாட்டில் இருக்க விரும்பலை, எல்லாருமே அகதிகளாகவும் மற்ற விஷயத்துலையும் வெளியேற தான் வந்து விரும்புகிறாங்களாம். ஆல்மோஸ்ட்டு இன்னும் 2-3 வருஷத்தில் வெளியேறிட்டு வாங்கன்றாங்க. எவ்வளோ 60% யங்ஸ்டர்ஸ் ஒட்டுமொத்தமாக வெளியேறாங்க. காரணம் அந்த நாட்டோட ஃபுல்லாக லஞ்சம் லாவண்யம் தெளித்திருக்கிறதா மிகப்பெரிய ஒரு காரணம், அரசாங்கத்தின் மீது நம்பிக்கை இல்லைன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இங்கே இருக்கக்கூடிய அகதிகள் தான் பெரிய அளவுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது. இங்கிலீஷ் சேனலில் குறிப்பாக துருக்கியில் இட்டாலி பக்கத்தில் வரும்போது என்னாச்சுன்னா, நேற்று ஒரு 60 பேர் பக்கம் வந்திருக்காங்க போட்டில், ஃபுல்லாக கொலாப்ஸ் ஆகிட்டு எத்தனை பேர் இறந்தாங்கன்னு தெரியல. இந்த மாதிரியான இழப்புகள் டுனீஷியாவிலேருந்து இந்த பக்கம் வரும்போது ஒரு பக்கம் இறக்கவும் செய்கிறாங்க, நிறைய அகதிகள் தொடர்ந்து இழந்துட்டு தாங்கிறாங்க. அதையெல்லாம் தாண்டி இங்கே வரும்போதும் அங்கே ஐரோப்பாவில் பெரிய பிரச்சனையாக இருக்க தான் செய்யுது. ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ணி நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார், ஆர்கேச்சல், நன்றி, வணக்கம்.